கள்ளக்குறிச்சி மாணவியின் செல்போனை ஒப்படைக்கவில்லை என்றால் பெற்றோரிடம் விசாரிக்க நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளி மாணவி மரணத்தில் நியாயமான விசாரணை கோரி தந்தை ராமலிங்கம் தொடர்ந்த வழக்கு நீதிபதி ஜி சந்திரசேகரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறையின் விசாரணை அறிக்கை மூடி முத்திரையிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்யப்பட்டது. 4 முறை சமன் அனுப்பியும் மாணவி பயன்படுத்திய செல்போன் விசாரணைக்காக இன்னும் ஒப்படைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே தனது மகள் செல்போன் வைத்திருக்கவில்லை என்றும் விடுதி காப்பாளரின் செல்போனில் இருந்துதான் பேசியதாக தந்தை ராமலிங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்டு பேசிய நீதிபதி சந்திரசேகரன் செல்போனை ஒப்படைப்பதில் என்ன பிரச்சனை உள்ளது என்றும் ஆதாரம் இருந்தும் அதனை மறைத்தால் சட்டப்படி குற்றம் என்றும் அதற்காக விசாரிக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்து வழக்கு விசாரணையை 2023 முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்தார்.